தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்கள் பிரச்சனைகளை, அதாவது ஏரி குளங்களை தூர்வார வேண்டும், திருமானூரில் இருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நேரடி பஸ் வசதி வேண்டும், பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாலும் அல்லது பொதுமக்களின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் அறிக்கை விடும் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்குதல், இப்படி பல நடவடிக்கைகளை எடுத்து வரும் ஒரே பேரவை அண்ணா மறுமலர்ச்சி பேரவை. இப்பொழுது நடக்கவிருக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி பற்றி அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவன தலைவர் மக்களின் பாதுகாவலர் திரு இலா உதயகுமார் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்துள்ளார். சார் வணக்கம். சார், திராவிடர் கழகம் வந்து ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்தி எதிர்த்து தான் அவங்க ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? இப்ப வந்து நீங்க அண்ணா மறுமலர்ச்சி பேரவை வந்து பாத்தீங்கன்னா இந்தியை ஆதரிக்கீங்க, என்ன விஷயங்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அன்றைய காலகட்டத்துக்கு தலைவர் அண்ணா இந்தியை எதிர்த்தது அன்றைய காலகட்டத்துக்கு சரியான ஒன்று. எல்லா மாநிலங்களில் இருந்தும் ஒற்றை ஆதிக்கமாக டெல்லி சர்க்காரில் ஆதிக்கம் குவிந்ததுனால அண்ணா இந்தியை எதிர்த்தார். மாநிலங்களுடைய உரிமைக்காக அண்ணா குரல் கொடுத்தார். ஆனால் இன்றைய நிலைமை வேறு. இன்று அனைத்து அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளும் சிபிசி ஸ்கூல்லையும் ஹிந்தி இப்போ ஹிந்தி கற்றுக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக் கொடுத்தா கிராமப்புற மாணவர்கள் வாழ்வு மேம்படும். இன்றைக்கி கேரளாவில் ஹிந்தி இருக்குது, கர்நாடகாவில் ஹிந்தி இருக்குது, மற்ற எல்லா மாநிலம் தென் மாநிலம் தென்னாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, தமிழன் ஹிந்தி படித்தா பாராளுமன்றத்தில் எல்லாமே ஹிந்தியில் தான் பெரும்பாலும் பேசுகிறாங்க. அவங்க என்ன பேச வராங்கன்ற கருத்து புரிய நம்மளுக்கு. அதனால் நம்ம மாநிலத்துக்கான உரிமையை அவங்க மொழியிலேயே பேசி பெற்றுக்கொள்ளலாம். அதனால் ஹிந்தி வந்து அரசாங்கமே இலவசமாக சொல்லி கொடுக்கணும், ஒரு பீரியட் பாட வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா மறுமலர்ச்சி பேரவைய கருத்து. இதனால் தமிழகம் வளம் பெறும் தவிர வளம் குறையாது. இப்போ நீங்கள் மத்திய அரசுடைய கேந்திரிய விகார் பள்ளின்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா கட்டணம் குறைவு. ஒரு மொழி கூடுதலாக கற்றுக்கிறதுனால வளர்ச்சி தானே தவிர வீழ்ச்சி இல்லை. இந்தியை படிப்போம், இந்தியாவை பிடிப்போம், தமிழக வரலாற்றிலே அரசியல் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவோம். இதற்காகத்தான் நாங்கள் இந்தி கட்டாய பாடமாக ஆக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். சார், இப்போ எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறது வந்து இப்போ நடக்க போகிற பாராளுமன்ற தேர்தல், அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, யாரோட கூட்டணி சேர போறீங்க? நாங்கள் வந்து 2013 அதிமுக கூட தான் கூட்டணியில் இருக்கோம். இந்த முறை இந்தியா கூட்டணியிலேருந்து நிதிஷ்குமார் வெளியேறிட்டார், அரவிந்த் கெஜ்ரிவாலும் வெளியேறிட்டார். இந்தியா கூட்டணி வந்து வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபி வருமா, அதுவும் சந்தேகம்தான். இந்த முறை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தில் 40 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உறுதி. இவர் தலைமையில் வெற்றி பெற்று இவரே பிரதமராக ஆவார் என்று ஆவதற்கு வாய்ப்புள்ளது. இன்றைய காலகட்டத்துக்கு தமிழகத்திற்கு ஒரு மாற்று அதிமுக தான். அம்மாவனுடைய சாயல், அம்மாவனுடைய ஆட்சி, புரட்சி தலைவருடைய பொற்கால ஆட்சியை எடப்பாடியார் அவர்களால் தர முடியும். 40 தொகுதிகளும் வெற்றி பெறுவார், எடப்பாடியார் பிரதமர் ஆவது உறுதி. சார், இப்போ நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சொல்றீங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சார் ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னா திமுக வந்து இடஒதுக்கீடுக்கு மொத்தம் நான் தான் குத்தகைதாரர், நான் தான் பேட்டன் ரைட்டுன்னு பேசுவாங்க. பேசி அவங்க இது வரைக்கும் செயல்பட்ட சரித்திரமே கிடையாது. 27% இருந்த இடஒதுக்கீடை 50% ஆக்கினவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 50%லேருந்து 69% ஆக்கினது புரட்சி தலைவி அம்மா. அந்த 69% ஆக்கினதோட நிற்காமல் மத்திய அரசு 9வது அட்டணம் பிரிவில் சேர்த்து கோர்ட்டுக்கே போகாமல் அந்த இடஒதுக்கீட்டின் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா. அதே போல் கிராமங்களில் மணியக்காரர் இருந்தாங்க, அந்த மணியக்காரர் போஸ்டிங்கை ஒழித்து எல்லாரும் விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆக்கி சமூக நீதி காத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் துளி அளவும் சம்மந்தம் கிடையாது. அதே போல் நம்ம முன்னாள் சபாநாயகர் தண்டபாளையும் சபாநாயகர் ஆக்கி அழகு பார்த்தது புரட்சி தலைவி அம்மா. என்றைக்குமே சமூக நீதிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. அதனால தான் அனைத்து தொண்டர்களும் அதிமுக விரும்புகிறாங்க, கூட்டணி கட்சிகளும் அதிமுகவிலே தொடர விரும்புகிறாங்க. சார், இப்போது
பிஜேபி வந்து அதிமுகோட கஷ்டமான விஷயம் நடந்து வந்து அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இதே மாதிரி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கலைஞர் ஆதரவு கொடுத்து பிஜேபி ஜெயிச்ச உடனே கலைஞர் மந்திரி சபை வேணும்னு சொல்லிட்டு 4 நாள் 5 நாள் டெல்லியில் முகாம் போட்டு தங்குறாரு. அப்போ என்ன சொல்கிறேன்னா, என் பேரன் தயாநிதி மாறன் ஹிந்தி தெரியும், அதனால் நல்ல இலாக்காவாக கொடுங்கன்னு சொல்லி கலைஞர் கேட்குறாரு. ஆனால் அதிமுக எப்போவுமே கூட்டணியில் மந்திரி சபைக்கு எங்களுக்கு இந்த பதவி வேணும்னு கேட்காது, மக்கள் நலனை பற்றி தான் சிந்திக்கும். பிஜேபி வந்து எங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு கூட்டணி விட்டு வெளியே வரல. அதிமுக தம்பிதுரையை சபாநாயகர் ஆக்குன்னு சொல்லி வெளியே வரல. தன் கட்சியினுடைய தலைவன், தன் கொடியில் உள்ள தலைவன் அண்ணாவை பற்றி அவதூறாக பேசுனாங்க, அதனால தான் கூட்டணி விட்டு வெளியே வந்தது. இதே அண்ணாவை பற்றி அவதூறாக பேசுறது வேடிக்கை பார்த்தது திமுக. திமுக கொள்கை பிடிப்புள்ள கட்சி கிடையாது, அதிமுக கொள்கை பிடிப்புள்ள கட்சி. அதனால் அதிமுக அதிக அளவு வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அது அந்த ஒரு வீட்டில் வேலை செஞ்ச பொண்ணை வந்து குடும்பப்படுத்தியிருக்காங்க, எம்எல்ஏட பையன். ஸோ அதை வந்து இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது சட்ட ஒழுங்கு பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மருமகள் மருமகள் இந்த வேலைக்கார சிறுமியை கொடுமைப்படுத்துகிற விஷயம் ஊடக ஒரு சில பத்திரிகை அன்பர்கள் அனுப்பினா முதன்முறையாக ஊடகத்தில் அண்ணா மருமகளுடைய செய்தி தொடர்பாளர் கார்த்திகேயன்னா இதை பதிவு பண்ணார். நாங்கள் பல ஊடகத்துக்கு இதை அனுப்பினோம், எங்களுடைய செய்தி இருட்டடி பண்ணிட்டாங்க, போடலை. அதுவும் இல்லாமல் அண்ணா மருமகளுடைய பேரவையும் புதிய தமிழகம் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் இந்த எம்எல்ஏ கருணாநிதியோட மகன் மீது வழக்கு பதிவுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சொன்ன பிற்பாடு தான் இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்தாங்க. கைது நடவடிக்கை காலந்தாழ்ந்து நடந்தாலும் கைது செய்ததுக்கு தமிழக அரசுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கல்வி செலவை அரசு ஏற்றுக்கணும். இதை போல் வீட்டு வேலைக்கு எடுத்துன்னு போகிற வேலைக்கு சேர்க்குற ஏஜென்ட் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு எங்கள் அண்ணா மறுமலர்ச்சி பேரவை தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறது. அண்ணா மறுமலர்ச்சி பேரவை இந்த வாரம் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் சார் மட்டும் சொல்லுங்கள். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து தொண்டாற்றி வருவது தான். சமீப காலம் கூட எடுத்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் சாலை வசதி, போக்குவரத்து வசதி, பஸ் போக்குவரத்து, பல போராட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் அரசுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். அந்த கடிதத்தை ஏற்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு அதற்குண்டான கோரிக்கை ஏற்கப்பட்டது என்று பதில் மனுவை அனுப்பியிருக்கின்றார். பொதுவாகவே சாலை விபத்து நடந்தால் முதலமைச்சர் வந்து இவ்வளோ நிதினு ஃபிக்ஸட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக கொடுக்குற நிதி, நாங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கணும் கேட்டுக்கிறோம். அதே சமயம் இந்த பட்டாசு தொழில், அபாயகரமான தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு அந்த தொழில் நடத்துகிறவன் தான் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் போடணும். இதை வந்து மாவட்ட தொழிலாளர் துறை ஆணையர் முதல்வர் தனியாக ஒரு துறை ஏற்படுத்தி கண்காணித்து இந்த விபத்து ஏற்படுறவங்களுக்கு அதிகப்படியால் நஷ்டஈடு தொகையை தரணும்னு எங்கள் அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சொல்லுது. மக்களுக்கு உண்டான போராட்டமும் மக்களுக்கு சாதகமான போராட்டம் தான் அண்ணா மறுமலர்ச்சி பேரவை கையில் எடுக்கிறத தவிர, அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சுயலாபம் அடையணும், எம்எல்ஏ பதவி எதிர்பார்க்கணும், அமைச்சர் பதவி எதிர்பார்க்கணும், கவுன்சிலர் பதவி எதிர்பார்த்து என்றைக்கும் செயல்பட்டதில்லை. அண்ணா சொல்லியிருக்கார், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அதை நினச்சி தான் நாங்கள் இன்ன வரைக்கும் மக்கள் பணியாற்றின்ட்டு வரோம். மக்கள் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, வேறு என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? முக்கியமான விஷயங்கள் பொதுமக்கள் பிரச்சனை பண்ணியிருக்கோம், பெரம்பலூர் செய்தியாளர் தாக்குதல் பண்ணாங்க, அது சம்மந்தமாக பேசியிருக்கோம், அரசுக்கிட்டேயும் பேசணும். இப்போ வந்து சமீபத்தில் செய்தியாளர் தாக்கப்பட்டதுக்கும் நாங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். சில மக்கள் பணிகள் சாலை பூங்காக்கள் இதில் வந்து நாங்கள் முன்னெடுத்து பணியாற்றிருக்கோம். உங்களுக்கு சந்தேகம்னா அதற்கு உண்டான கடிதங்களை தரோம், நீங்கள் அதற்கு உண்டான அரசு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து தீர்மானத்தினுடைய முக்கியமான விஷயமே சென்னையில் வந்து அரசு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மையம் அரசு சார்பில் வச்சுருக்கு, தனியார்களையும் கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க. ஆனால் தனியார்கிட்ட கட்டணம் அதிகம்,
அரசாங்கம் கோச்சிங் சென்டர் நடத்தினா கட்டணம் கம்மி. இது வந்து கிராமத்தில் எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் இந்த அரசு ஏற்படுத்தி தந்தால் கிராமங்கள் தோறும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் 4 மாணவர்கள் உருவாவார்கள் என்பது எங்களுடைய கருத்து. சென்னையில் உள்ளது போல் ஐஐடி இந்த சிறு சிறு தொழில் கல்வியை கற்றுக்கூடிய பாடசாலைகள் எல்லா மாவட்டத்திலும் இருந்தால் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அடையும். இதுக்காக தான் எங்கள் பேரவை தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வருது. மேயர் பதவி வந்து இப்போ சமீபத்தில் பார்த்துட்டாங்க. மேயர் வந்து ஒருத்தருக்கு விருது கொடுக்கும்போது செல்ஃபோனில் பேசிகிட்டே விருது கொடுக்குறாரு. அது வந்து அவர் வகிக்கிற பதவிக்கு அழகான்னு தெரியல. அரசு நடவடிக்கை எடுக்குமா இல்லை அந்த அவர் கூட இருந்த அதிகாரி அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வலியுறுத்துவாரா இல்லை ஸ்டாலின் கண்டிப்பாரான்றது அவங்க கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. ஏன் இந்த மேயர் பதவியில் ஸ்டாலினே மேயராக இருந்தால் இது பண்ணியிருக்கார். கௌரவமான பதவி இது. இந்த பதவி இவர் வந்து கேவலப்படுத்தும் விதமாக இருக்கின்றது. இதற்கு அவங்க அந்த கட்சி நடவடிக்கை எடுக்குமா இல்லை அரசு சார்பில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படுமா என்பதை முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஒருத்தரை பின்பற்றி தான் இன்னொருத்தர் வருவாங்க. மேயர் செய்த செயலை எங்கள் அண்ணாமாரம்மன் லட்சம் பேரை வன்மையாக கண்டிக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுடைய அறிக்கைகள் பேட்டிகள் பல ஊடகங்கள் புறக்கணித்தாலும் அரியலூர் மாவட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி மற்ற எந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி செய்தி வெளியிடும் அரியலூர் மாவட்ட தினமலர் பத்திரிகை நிருபர்களுக்கும் சென்னை மாவட்ட பத்திரிகை நிருபர்களுக்கும் மற்றும் தினமலர் ஆசிரியர் அவர்களுக்கும் அம்பத்தூரில் இயங்கக்கூடிய வேதா நியூஸ் ஸ்டாட்ஸ் என்ற பத்திரிகை நிறுவனத்திற்கும் தொடர்ந்து எங்கள் செய்திகளை வெளியிடும் சக்சஸ் டிவி சேனலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய தொடர் நிகழ்ச்சிகளை பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கும் சக்சஸ் டிவி நிர்வாகத்திற்கும் நிருபருக்கும் எங்களது அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்தி தொடர்பாளர் அரியலூர் மாவட்ட செயலாளர் திரு சென்ட்ரல் யூ கார்த்திகேயன் அவர்கள் செயற்குழு தீர்மானங்கள் பற்றி சக்சஸ் டிவிக்கு தெரிவித்தார். அண்ணா மறுமலர்ச்சி பேரவை அரியலூர் மாவட்ட செயலாளர் பேரவை செய்தி தொடர்பாளர் சென்ட்ரல் யூ கார்த்திகேயன் இந்த சிறப்பு வாய்ந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து செயற்குழு தீர்மானங்களை நிறைவேற்ற வந்திருக்கும் எங்களுடைய ஆறுயிர் போராளி மக்களின் போராளி கடல் அலைகள் வெட்டினாலும் எங்கள் பேரவை தலைவர் அவர்களின் குரல் வலை மக்களுக்காக என்றும் வற்றாமல் பாடுபடும் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களை வரவேற்று இந்த பேரவையின் செயற்குழு தீர்மானங்களை நிறைவேற்ற வந்திருக்கும் பேரவையின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, மாவட்ட செயலாளர்களே, பேரவையின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நம்முடைய பேரவை கடந்த சில மாதங்களாக கடந்து வந்த பாதைகள் எண்ணற்றவை என்பதை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அதற்கு இதுபோன்ற நேரங்களும் காலங்களும் அதிகமாகும் என்பதனால் சுருக்கமாக சொல்லப்போனால் கடந்த சில மாதங்களாக நம்முடைய பேரவை சார்பாக அரியலூர் மாவட்டத்திலே மீத்தேன் எரிவாயு திட்டம், சாலை வசதி செய்து தரக்கோரி மனு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனு, ஆட்சியாளர் அவர்களுக்கு மனு, மற்றும் சமீபத்தில் நடந்த கீழப்பழுவூர் அருகே விறகாலூரில் நடந்த வெடி விபத்தில் பலியான குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதி உதவி வேண்டும் என்று நம்முடைய பேரவையின் தலைவர் அவர்கள் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் அனுப்பிய கோரிக்கை மனு தற்பொழுது நேற்றுதான் நம்முடைய பேரவையின் அலுவலகத்திற்கு வந்தது. அலுவலக உதவியாளர் என்னிடம் காண்பித்தார். அதில் இந்த கோரிக்கை மனு ஏற்றப்பட்டுள்ளது. மனுதாரர் கோரியுள்ள பொருள் தொடர்பாக விபத்து இழப்பீட்டு தொகை ஏற்கனவே அரசால் அறிவிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மனுதாரரின் மற்ற கோரிக்கைகள் அரசின் கொள்கை முடிவு என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகின்றது. எனது எடுத்துக்குரிய அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது செயற்குழு தீர்மானங்கள்
ஒன்று, நதிநீர் இணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள எமது பேரவை மத்திய அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் நகன் இரண்டு, தமிழகத்திலே ஒரு சொட்டு மழைநீர் கூட கடலில் கலக்காமல் தடுப்பணைகள் கட்டி சேமிக்க வேண்டும் என எமது பேரவை தமிழக அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் மூன்று, இந்தியை படிப்போம், இந்தியாவை ஆட்சி செய்வோம், தமிழகத்திலே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்தியை விருப்ப பாடமாக வைக்க வேண்டும் என எமது பேரவை தமிழக அரசை வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் நான்கு, சென்னையில் உள்ளது போல அரசு பணியாளர் பயிற்சி மையங்கள், கோச்சிங் சென்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் குரூப் டூ, குரூப் ஃபோர் பயிற்சி மையங்கள் மாவட்டங்கள் தோறும் நிறுவி கிராமப்புற மாணவர்கள் வாழ்வு மேம்பட தமிழக அரசு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தீர்மானம் எண் ஐந்து, எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எமது அண்ணா மறுமலர்ச்சி பேரவை அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவை அளிக்கின்றது. தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வோம் என்று எமது அண்ணா மறுமலர்ச்சி பேரவை செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.